உச்சியில் இருக்கும் ஓநாய் ஒருபோதும் பசியோடு இருப்பதில்லை. ஓநாய் மலை ஏறும்போதே பசியோடு காணப்படும். தனியாக செல்வது எளிதல்ல, ஆனால் நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உண்மையாக இருங்கள். அது இறுதியில் மதிப்புக்குரியதாக இருக்கும். நீங்கள் தனித்து செல்லக்கூடிய நடைதான் நீங்கள் செய்யக்கூடிய கடினமான நடை. அதுவே உங்களை வலிமையானதாக ஆக்குகிறது. அந்த நடைதான் உங்களின் கதாபாத்திரத்தின் மிக பெரும் பங்கை உருவாக்குகிறது. தனித்து சண்டையிடும் அனைவரும் குறை கூறுபவர்களுடன் போராடுகிறார்கள். அதனால் வலுவாக தொடருங்கள், தொடர்ந்து செல்லுங்கள். இந்த நடை கடினமானது, ஆனால் கடினமான நடைகளே நம்மை மிகப்பெரிய இடங்களுக்கு இட்டு செல்கின்றன. கடினமான ஏறுதல்கள் எப்போதும் சிறந்த காட்சிகளுக்கு வழிவகுக்கும். இது இறுதியில் மதிப்புக்குரியதாக இருக்கும். நீங்கள் எவ்வாறு உருவாகினீர்கள் என்பதை வைத்து உங்கள் வாழ்க்கையின் சரியான நபர்களை கூறிவிடலாம். நீங்கள் நிரந்தரமான தனி ஓநாய் ஆக மாட்டீர்கள். உங்களிடம் சிலரே நல்ல குணங்களை பாராட்டக்கூடியவர்களாக உள்ளனர். ஏனென்றால் பெரும்பாலானோர் அதை விரும்புவதில்லை. சிலரால் மட்டுமே உங்களின் வலிமையை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் பெரும்பாலானவர்களுக்கு ஒருபோதும் அது பரிச்சயமில்லை. எனவே முயற்சியை கைவிடாதீர்கள், மனம் தளராதீர்கள். உலகத்திற்கேற்ப உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் சாதிக்க பிறந்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டி. உங்கள் சமூகத்தை வழிநடத்துங்கள். மலையில் உச்சியில் இருக்கும் ஓநாய் ஒருபோதும் மலை ஏறும் ஓநாய் போல பசியுடன் இருப்பதில்லை என்று கூறப்படுவது போல, மலை ஏறும் ஓநாயாக எப்போதும் வாழ்வில் வளரவும் உங்கள் எண்ணங்களை வளர்க்கவும் உங்களை நீங்களே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முனையுங்கள். கடந்து வந்த பாதையை விடுத்து செல்லக்கூடிய பாதையை எப்போதும் எதிர்நோக்குங்கள். அடுத்த விருந்துக்கு உங்கள் பாதை பூஞ்சோலையாக காட்சியளிக்கும். நீங்கள் சிறிது நேரம் தனியாக நடக்க நேரிட்டாலும் பரவாயில்லை. தவறான திசையில் நடந்து செல்லும் மந்தைகளை பின்பற்றுவதை விட சரியான திசையில் தனியாக நடப்பது மிகவும் நல்லது. வலிமையுடனும் தனித்துவமாகவும் செயல்படுங்கள். வாழ்வில் வெற்றி பெறுங்கள்.